Hello friends, இன்னைக்கு நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஹெல்தி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் டேட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதை கொட்டை நீக்கிட்டு கொஞ்சம் கரகரன்னு அரைச்சு வச்சிருங்க. ஒரு தவால ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கங்க. நெய் சூடானதும் அதில் கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கங்க. முந்திரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் திராட்சை, வறுத்த தேங்காய், இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் ப்ரௌனிஷாக வர மாதிரி வறுத்துக்கோங்க. இந்த லட்டு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதில் நம்ம சுகர் எதுவும் சேர்க்கறது இல்லை, அதனால் சுகர் பேஷண்ட்ஸ் கூட தாராளமாக சாப்பிட்லாம். இது குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து செஞ்சுருக்காங்காட்டி அவங்க எல்லாம் விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ நம்ம ரெண்டு ஏலக்காவை நுணுக்கி போட்டிருக்கோம். ஒரு ஸ்பூன் கசகசாவையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒன்றை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரிங்கூட இதை செஞ்சு ஒரு ஒரு லட்டு கொடுக்கலாம் பசங்களுக்கு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க டேட்ஸை சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த ஹீட்லேயே கிளறி விட்டுக்கோங்க. சூடு ஆறினதும் கையில் கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி லட்டு மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுருங்க. இந்த லட்டு நம்ம 10 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.